வணக்கம் நண்பர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய மேனேஜர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னங்க, நீங்கள் இப்போ டீம் 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 ஒரு குழுவாக நீங்கள் செயல்படணும், நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், டீம் ஒர்க்கு தான் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எல்லாருமே சிறப்பாக ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் தான் வேலையை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் டீம் ஒர்க் டீம் ஒர்க் டீம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் இந்த அப்ரைசல் சம்பள உயர்வு இதெல்லாம் வரும்போது எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசி இதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ சம்பளம் உயர்வு அப்படின்றது இன்னொருத்தருக்கு தெரியறதில்ல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இது வந்து ஒரு நியாயமான விஷயமா தெரியுதா? இது வந்து ஒரு டபுள் ஆக்டிங் மாதிரி இல்லையா? இதில் வந்து ஒரு டியூவாலிட்டி மாதிரி இல்லையா? ஸோ ரெண்டு விஷயங்களும் முரண்பட்டதாக தெரியவில்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர்கிட்ட பதிலே இல்லை. அவருக்கு தெரிய வாய்ப்பும் இல்லை. அவரோட மேலதிகாரிகள் சொல்கிறத அவர் செய்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் டீம் ஒர்க் டீம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இந்த சம்பள உயர்வுன்றது டீமுக்கு தானே கொடுக்கணும்? இந்த டீமுக்கு இவ்வளவு தொகை, அதை நான் அந்த டீமில் இருக்கிற எல்லாரையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தானே முறையாக இருக்கும், ஏன் அப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. எனவே அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அவரே அங்கே வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கே இதே நிலைமை தானே. ஸோ அதனால் பதில் எதிர்பார்க்க முடியாதுன்றது அடுத்த சில ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இது வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்வது? இப்போ நீங்கள் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் டீமில் இருக்கிற இன்னொருத்தர் அந்த அளவுக்கு வேலை பார்க்கல, சிறப்பாக வேலை பார்க்கல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, அவருக்கு சம்பள உயர்வு கிடைக்குது, அதை உங்களால் தாங்கிக்க முடியல. என்னடா இது, நம்ம சிறப்பாக செயல்படுறோம், அவர் சிறப்பாக செயல்படலை அப்படின்றது நமக்கு தெரியுது. அதாவது இது அசம்ஷன் இல்லை, ரியல் ஃபேக்ட் தெரியுது. இருந்தாலும் கூட அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னு வேதனை அடைகிறது. நீங்கள் சில பேர் ரிசைன் பண்ணிவிட்டு வேறு கம்பெனியில் போய் சேர்றவங்களும் உண்டு. ஆனால் அங்கேயும் இதை தான் நடக்க போகுது, அங்கேயும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தானே. ஸோ அதில் எங்கே போனாலும் அது நடக்கும். அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மதக்காரங்க, நம்ம ரிலிஜியன், இல்லை நம்ம ஜாதிக்காரங்க, இல்லை நம்ம ஊருக்காரங்க, ஸோ இது போன்ற விஷயங்களில் ஒரு பார்ஷியாலிட்டி உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரு ஆணாக இருந்தால் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் தனக்கு பிடித்த ஒரு ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆஃபீஸில். இதுதான் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், எங்கே போனாலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கும். எப்படி நீங்கள் இதை எதிர்கொள்ள முடியும்? இப்போ நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எதிர்த்து கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது, ஏன்னா நாம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க சொல்கிறது தான் நம்ம செஞ்சாகணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அவங்க சொல்கிறத செய்யணும். வர வழி ஏதாவது இருக்கா நமக்கு? இதுதான் ஒரு புது பாலிசி அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லை புதுசாக இது ஒரு ஒர்க் எத்திக்ஸ், இதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம எதிர்த்துலாம் கேள்வி கேட்க முடியாது, நம்ம சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னா நீங்களே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு நிறுவனமாக அதை செயல்படுத்தணும். ஸோ வேறு இதற்கு வழி இல்லை, இதுதான் நான் உணர்ந்தது. இப்போ சரி, இல்லை என்னால் இந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு பொருளாதார தேவை இருக்குது, ஒரு ரிஸ்க் எடுத்து என்னால் எதுவுமே தொடங்க முடியாது அப்படின்னா இன்னொரு வழி என்னென்னா, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இப்படி தான்ப்பா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு உண்மை, அதுதான் ஒரு ஃபேக்ட், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் மனதளவில். என்னென்னா, நான் என்னோடய வேலையை சிறப்பாக செய்கிறேன், என்னோடய டீமுக்கு நான் சிறப்பாக நடந்துக்கிறேன், நான் வந்து
அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணி அதை நான் மேனேஜர்கிட்ட சொல்லி, ஸோ அப்படியெல்லாம் ப்ரமோஷன் வாங்காமல் நான் நேர்மையாக நடந்து கொள்கின்றேன். எனக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களையும் என்னோடய டீமுக்கு நான் சொல்லித்தரேன். அவங்க எப்படி நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்னோடய வேலைக்கு நேர்மையாக இருப்பேன், நான் என்னோடய டீமுக்கு நேர்மையாக இருப்பேன், நான் எனக்கு நேர்மையாக இருப்பேன், நான் ஒழுக்கமாக இருப்பேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வர்றது வரட்டும், ப்ரமோஷன் வேறு இருக்காது, கிடைக்குதா கிடைக்கட்டும், அது என்ன பாதிக்காது. யார் என்ன இன்டர்னல் கேம் விளையாடினாலும் இல்லை பாலிடிக்ஸ் செஞ்சாலும், நேருக்கு நேர் வந்து நமக்கு நேராக ஒரு விஷயம் பேசிட்டு ஆனால் பின்னாடி மேனேஜர்கிட்ட வந்து நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, இது போல் விஷயங்கள் நடந்தாலும், இது நம்ம காதுக்கு வந்தாலும், இது அனைத்தும் நம்மை பாதிக்காத ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொள்வது எப்படி, அந்த அதை நோக்கி நீங்கள் நகரணும். ஏன்னா இப்போ ஆஃபீஸில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க, விமர்சனங்கள் வரும், அது நேர்முகமாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பின்னாடி கிசுகிசுக்களாக பரப்பியும் விடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் என்னை பாதிக்காத ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்வது எப்படி, மன சுதந்திரம், மைண்டு ஃப்ரீடம், அதை நோக்கி தாங்க நீங்கள் நகரும். அதை நோக்கி நீங்கள் நகரும்போது நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க, தினமும் ஜாலியாக ஆஃபீஸுக்கு போவீங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க, மகிழ்ச்சியாக செய்வீங்க, உங்கள் டீமுக்கு அந்த டீம் ஒர்க்கு அவங்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்வீங்க, யாராவது கேள்வி கேட்டால் சொல்லி தருவீங்க, அஜோஜோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா என்னெல்லாம் என்ன ஆகும், அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருமா, அந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்காது, தெரிந்த அனைத்தையும் நீங்கள் சொல்லி தருவீங்க, மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா எனக்கு சம்பள உயர்வு தேவை, பட் இங்கே ப்ரமோஷன் கிடைக்கலையா, ஓகே நம்ம வேறு ஆஃபீஸ் போகலாம், அங்கே அதிக சம்பள உயர்வோடு நம்ம சேரலாம். ஸோ அங்கேயும் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தொடர்ந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் இதை ஏற்றுக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அங்கேயும் என் கடமையை செய்கின்றேன், டீமுக்கு கடமையை செய்கின்றேன், நேர்மையாக இருக்கேன், ஒழுக்கமாக இருக்கேன். ஸோ ப்ரமோஷன் வந்தால் ஓகே ரைட்டு, வரலன்னா சம் அதர் கம்பெனி, வேறு நிறுவனம். இது எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு நிறுவனம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நீங்களே தொடங்குங்க, சரிங்களா. எனவே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எங்கே போனாலும் இருக்கும், அதை எதிர்கொள்ளும் மனதை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களோட அந்த ஆஃபீஸ் லைஃப், அந்த வேலைக்கு செல்லும் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், மன அமைதியாக இருக்குங்க. இந்த வேலைக்கு போகிற நேரம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்களோட பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும், ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லா இருந்தால் தான் பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும். எனவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லாயிருக்கும், அதன் மூலமாக உங்களோட பர்சனல் லைஃப்பும் நல்லாயிருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரங்க, உங்களோட ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கின்றதா, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா, ஒருவேளை பண்ண முடியாதுன்னா அதற்கு என்ன காரணம் தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர பயிற்சிகளில் நீங்கள் சேரணுன்னா டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது, அதை படிங்க. அது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் உடனடியாக அதில் இணையலாம். தனிப்பட்ட ஆலோசனைகள் வேணும்னா என்னோடய லைஃப் கோச்சிங்கில் நீங்கள் இணையலாம். நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை இமெயிலில் அனுப்புங்கள், விவரங்களை நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.